ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பரண்ட துவையல் பரண்ட துவையலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வாங்க பிறண்ட துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் துவையல் செய்ய நல்லா எலாம் பிரண்டையை எடுத்துக்கோங்க இலம் பிரண்டை அப்படிங்கிறது லைட் கிரீன் கலரில் இருக்குங்க இது இது மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி பிரண்டியை எடுத்துக்கங்க அடுத்தது பிரண்டியை க்ளீன் பண்ணனும் பிரண்டைய சுற்றி நரம்பு பகுதி வந்து இருக்கும் அதனால் ஒரு நைஃப் எடுத்து அதை சுற்றி இருக்கிற இது மாதிரி நரம்பு பகுதியை வந்து ஃபுல்லாக எடுத்துருங்க ஏன்னா நம்ம நரம்பு பகுதியோடு யூஸ் பண்ணி சட்னி அரைச்சோம் அப்படின்னா சட்னி திப்பி திப்பியாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்த லெவலில் வந்து டேஸ்ட்டு இருக்காது அதனால் இது மாதிரி நரம்பு பகுதி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பிரண்டைய நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பிரண்டியை வந்து நம்ம அடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் பிரண்டை வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அதனால் குட்டி பீஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடுங்க ஒரு சிலருக்கு வந்து இது ஒத்துக்காது பிரண்டியை கட் பண்ணும்போது அரிப்பு மாதிரி பிரச்சனையாக வரும் அவங்க வந்து கோகனட் ஆயில் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க ஒரு ஐம்பது எம்எல் வந்து கடலை எண்ணெய் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்க்கணும் பிரண்டை வந்து ஒரு பத்து நிமிஷமாவது ஃப்ரை பண்ணணும் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிரண்டையை ஃப்ரை பண்ணுங்கள் அடுப்பை அதிகமாக வச்சிங்க அப்படின்னா பிரண்டை வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் அப்புறம் சட்னி வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து தொண்டையை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிரண்டியை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து கலர் மாறிட்டே இருக்குது இங்கே பார்த்தாலே தெரியும் க்ரீன் கலரான பெரண்டை வந்து இப்போ கோல்டன் எல்லோ கலருக்கு மாறுது இந்த கோல்டன் எல்லோ வர வரைக்கும் நல்லா ஸ்லோவாக குக் பண்ணுங்க இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிரண்டை வந்து பசி எடுக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த சட்னி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு வந்து நல்லா வந்து பசியை தூண்டும் இப்போ ஃப்ரை ஆன பிறண்டை ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அப்புறம் அதே எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு அப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்க்குறேன் உளுந்து வந்து நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் உளுந்து நல்லா வ வறுபட்ட உடனே ஒரு இருபது எண்ணிக்கை சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை கூட ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மீடியம் சைஸ் பரமளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்து சேர்த்துக்கோங்க இது கூட கருவேப்பிலை வந்து சேர்க்குறேன் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் இது வந்து பூண்டு வந்து சட்னிக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன்னு இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வந்து சேர்க்குறேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பிரண்டியில் வந்து நல்ல புளிப்பாக தான் இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ண பிரண்டியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதனால் இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் சின்ன அளவு வந்து நான் புளி சேர்த்துக்கிறேன் பிரண்டிலேயே புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் புளி கம்மியாக போடுங்க அதுவே போதும் இந்த எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்மால் கப் வந்து கோகனட் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் கோகனட்டை வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க பரண்டையும் வறுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறிடுச்சு இந்த ஆறுன பொருளை வந்து நான் வந்து ஆட்டுக்கலுக்கு மாற்றுக்கிறேன் பிறண்டை துவையல் வந்து நான் இன்றைக்கி வந்து ஆட்டுக்கல்லில் தான் பண்ண போகிறேன் மிக்சியில் செய்கிறதோட ஆட்டுக்கல்ல பண்ணால் அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் துவையலுக்கு வந்து எப்படி கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஆட்டுக்கல்லில் அரைக்கும் போது அந்த சட்னி வந்து ரெண்டு மூணு நாளுக்கு வச்சுருந்தாலும் கெடாது கைப்படாமல் ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் அரைச்சின்னா அந்த டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா இருக்கும் நல்லா கெட்டியான சட்னியாக வரும் சுவையான பரண்ட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெடாது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ